தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் எதிர்காலத்தில் யாராக இருப்பார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை என்பது ஒரு கூட்டு தலைமையாக இருப்பதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக சுமத்ரன் எதிர்காலத்தில் வருவாரா இது போன்ற விடயங்கள் தற்பொழுது அரசியலில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது மிக நீண்ட காலமாக இடைக்கிடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைமை யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பது பழமையாகவே இருந்து வருகின்றது இது தான் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக மிக நீண்ட காலமாக சம்பந்தன் அவர்கள் இருந்து வருகின்றார் அவரினை பங்காளி கட்சியினர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் சில முடிவுகளை சம்பந்தன் நேரடியாக எடுக்கின்ற பொழுது சம்பந்தன் அந்த முடிவை எடுத்ததனால் தாங்கள் சம்மதித்தும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சம்பந்தன் ஒரு ஆளுமையாக ஒரு தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருக்கின்றார் இருந்து வருகின்றார் இன்று கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் மிக அதிக பங்காளி காட்சிகள் பிரச்சனை படாமல் இருப்பதற்கு இருக்கின்ற ஒரு காரணமாகவும் சம்பந்தன் தான் ஒரு காரணமாக இருக்கின்றார் சம்பந்தனுடன் ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய தலைவர்களாகவோ அல்லது அவரை விமர்சனம் செய்யக்கூடிய தலைவர்களாகவும் பிற தலைவர்கள் இல்லாமல் இருப்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரை ஒரு ஒற்றுமையாக பயணிப்பதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் தேர்தலில் பங்காளி கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கும் காரணமாக இருந்து வருகின்றது எனினும் இடைக்கிடையில் பங்காளி கட்சிகளை சார்ந்து அல்லது தமிழக கட்சியுடன் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் வருவதும் போவதுமாக இருப்பது உண்டு எனினும் தமிழ் தேசிய க கூட்டமைப்பு என்பதனை விட்டு பிரிந்து செல்ல பங்காளி கட்சிகள் தயார் இல்லை என்பதுதான் நிதர்சனம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகளினால் அல்லது அவர்களுடைய பின்னணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகின்றது அதன் பின்னர் தேர்தல்களின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் அரசியல் தீர்வு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பொழுது தங்கள் விடுதலை புலிகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற பொழுது தாங்கள் அந்த பேச்சுவார்த்தை செல்லாமல் அவர்கள் பேச்சுக்கு செல்வது என்பதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைமை மற்றும் அரசியல் துறையுடன் மிக நெருங்கிய தொடர்புகளையும் தொடர்ந்து சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் யுத்தம் முடிவிட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தலைமையாக இருக்கின்றது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவுகளை எடுக்குகின்ற ஒரு தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாறுகின்றது அதற்கு முன்னர் அரசியல் ரீதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தாலும் முடிவுகள் என்பது விடுதலை புலிகளினால் எடுக்கப்பட்டதாகவும் அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டதாகவும் தான் கருத்துக்கள் இருக்கின்றது குறிப்பாக புலட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து கொண்டது அதற்கு விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள புலட் தயாராக இருக்காது தான் புலட் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புகள் இணைந்து கொள்ளாமைக்குரிய ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது அந்த நேரத்தில் டெலுவுக்கும் உவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருந்தாகவும் காலப்போக்கில் அது தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உருவாகின்ற பொழுது அந்த கொள்கையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்தார்கள் அதற்கு முன்னரும் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் விடுதலை புலிகளும் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்களில் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை தமிழ் தேசியம் சார்ந்து தொடர்ந்தும் பெற்று வருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து ஆக இருக்கலாம் பதினாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றியடைந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் விடுதலை புலிகள் இருந்த கால பகுதியில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் அதன் பின்னர் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அதன் ஆரம்ப பங்காளி கட்சியாக இருந்த இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதிலிருந்து விலகிச் விலகி செல்கின்றது அது விலகி சென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின ஒரு அமைப்பினை உருவாக்கி அதனுடன் பலர் இணைந்து செயற்படுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சரத் வெளிப்படையாக ஆதரவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு யுத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் விசாரணை வேண்டும் நீதி வேண்டும் என்ற விடயங்களை வெளிப்படுத்தினாலும் அந்த யுத்தத்தினை வழிநடத்திய தளபதிக்கு தமிழ் மக்களினுடைய ஆதரவினை கொடுக்கும்படி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கேட்டுக்கொண்டார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தும் கேட்டுக்கொண்டார்கள் மைத்திரிபால சிறிசேனவுடைய ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அங்கு அவர்கள் எதிர்கட்சியனாக இருந்தார்கள் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வருவதற்குரிய பங்கையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற செயற்பாட்டினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்தது இது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் அஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக சம்பந்தன் இன்று வரை தொடர்ந்து நீடிக்கின்றார் அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை பங்காளி கட்சிகளாக இருக்கலாம் அவரது சொந்த கட்சியாக இருந்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் கேட்கின்ற நிலைத்தான் இருக்கின்றனவே தவிர அவரை மீண்டும் கேள்விக்கு உட்படுத்துகின்ற நிலைமையில் இந்த பங்காளி கட்சிகள் இல்லை அதுதான் இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு ஒற்றுமையான பயணத்திற்கு அல்லது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்குரிய ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினெட்டு இருபதில் பலர் வெளியில் செல்கின்றார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை குறிப்பாக யுத்தம் முடிவடைந்து பத்து வருடங்களுக்கு பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒரு பின்னடைவை சந்திப்பதனுடன் தமிழ் தேசியம் சார்ந்த இது கட்சிகள் இங்கு மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கையிலிருந்து விலகிவிட்டது அதன் காரணமாகத்தான் தாங்கள் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த காட்சியை உருவாக்கி கொண்டோம் என்று குறிப்பிடுகின்ற கஜேந்திரகுருமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அல்லது விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் இவர்கள் மூன்று பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பத்து பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையில் குறிப்பாக தமிழ் தே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடுத்த தலைவர் யார் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது சிவில் சமூகங்கள் அது தொடர்பில் செயற்படுவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு தமிழர் தரப்பு அல்லது தமிழர் என்பவர்கள் ஒரு தரப்பாக ஒரு குரலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது விமர்சனம் அல்லது ஒரு பொது கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றது அவ்வப்போது தற்பொழுது அந்த பிரச்சனை அடுத்த தலைமை யார் என்றது தொடர்பில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சம்பந்தனுக்கு பின்னர் ஒரு தலைவர் என்பது பொருத்தமாக இருக்காது ஒரு கூட்டு தலைமை என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது சம்பந்தனுடைய கருத்துக்கள் என்பது கூட ஒரு கூட்டு பொறுப்பு அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்தும் வெளியிடப்படுகின்றது வெளியிடப்பட முடியும் ஒரு கட்சியினுடைய தலைமை அல்லது ஒரு கூட்டுணிவினுடைய கூட்டமைப்பினுடைய தலைமை என்பது கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் தான் அதன் செயற்பாடுகள் இருக்க முடியும் ஆனால் ஒரு கட்சியாகவோ அல்லது ஒரு இயக்கமாகவோ இருக்கின்ற பொழுது கூட்டு தலைமை என்பது ஒரு பிரதிபலிக்கக்கூடிய விடயமாக இருக்காது அது ஒரு சொல்லாடலாக மட்டுமே இருக்க முடியும் செயற்படுபவர்கள் யாரோ அவர்தான் தலைமையாக இருக்க முடியுமே தவிர செயற்பாட்டில் இல்லாதவர்கள் விமர்சனங்களுக்கு அஞ்சுவதனால் அவர்களை கூட்டு பொறுப்பாக தலைமையை உருவாக்கி கொள்ளதன் அந்த இயக்கம் அல்லது அந்த கூட்டமைப்பு அல்லது அந்த கட்சியினுடைய செயற்பாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் தற்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பங்காளி கட்சிகள் அடுத்த கூட்டமைப்பின் தலைவராக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றதா குறிப்பாக மாவை சேனாதிராஜா இருக்கின்றார் தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மிக நீண்ட அரசியல்வாதி அதே நேரம் செலோவினுடைய தலைவை செல்வம் அடைக்கிறநாதன் இருக்கிறார் புலற்றினுடைய தலைமை சித்தார்த்தன் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் இந்த கட்சியினுடைய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்கால தலைவர்களில் ஒருவராக இருக்கப் போகின்றார்களா இல்லாத இவர்கள் மூன்று பேரும் இணைந்து ஒரு கூட்டு தலைமையாக செயற்பட போகின்றார்களா என்பதுதான் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அல்லது ஒரு விவாதமாக இருக்கின்றது இந்த இடத்தில் இவர்களை கடந்து சுமத்திரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக எதிர்காலத்தில் வருவார் அதற்கு பொருத்தமானவர் அவராகத்தான் இருப்பார் என்று ஒரு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார் தற்பொழுது இருப்ப இருப்பவர்களில் சட்டம் அஹ் தெரிந்தவராக சுமத்ரன் இருக்கின்றார் அதே நேரம் தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசியலில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருப்பவராக அவர் இருக்கின்றார் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திப்பவர்களாக அவர் இருக்கின்றார் சம்பந்தனுடைய கடித பரிமாற்றங்கள் மற்றும் சந்திப்புகளின் பொழுது கூட இருந்தவராக சுமத்ரன் இருக்கின்றார் அதே போன்று அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை தென்னிலங்கை அரசியல் தலைவர்களுடன் தொடர்புகளை தொடர்ந்து பேணி கொண்டிருப்பவராக சுமத்திரன் இருக்கின்றார் ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைமைக்கு பொருத்தமானவர் சுமத்ரன் என்ற ஒரு விமர்சனத்தினை அவருடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கின்றார்கள் எனினும் சுமத்ரனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவருக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வருகின்றார்கள் ஒரு கூட்டு தலைமை ஒன்று வேண்டும் என்று குறிப்பாக அந்த கூட்டு தலைமை என்பது ஒரு தன்னெழுச்சியாக வந்த கோரிக்கை கிடையாது சுமத்ரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக வந்து விடுவாரோ என்ற ஒரு ஐயப்பாட்டில் தான் இந்த கூட்டு தலைமைக்கான பேச்சு கூட முன்னெடுக்கப்படுவதான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது சமூக வலைதளங்களில் சுமத்ரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக வந்துவிடக்கூடாது ஆகவே பங்காளி கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை வழிநடத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது சம்பந்தனும் சரி சுமத்ரனும் சரி இதுவரை காலமும் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஆயுத போராட்டம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்திருக்கின்றது அதனை எல்லாம் புறந்தள்ளித்தான் அவர்கள் தேர்தல்களில் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் தங்களுடைய கருத்துக்களை எப்பொழுதுமே நேரடியாக மக்களிடத்தில் கொண்டு செல்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த விமர்சனங்களுக்கு அச்சுறுத்தல்களுக்கு அவர்கள் பயந்து தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்பவர்களாக இருந்தது கிடையாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்பொழுது செல்லுகின்ற பாதையிலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு நபர்கள் அல்லது இந்த கூட்டு தலைமையா சுமத்திரன் தலைமையா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற விவாதமாக இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களுடைய தேவை என்பது இந்த தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்க போகின்ற பொழுது கஜேந்திரகுமாராக இருக்கலாம் அல்லது விக்னேஸ்வரன் இணைந்திருப்பவர்களாக இருக்கலாம் இவர்களுடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது அந்த இடத்தில் யார் தலைவராக இருக்க போகின்றார் அந்த இடத்திலும் ஒரு கூட்டு தலைமை இருக்க போகின்றதா கூட்டு தலைமை போகின்றது என்றால் அதனை கட்டுப்படுத்த யாராக இருப்பார்கள் கட்டுப்படுத்த முடியாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிப்பார்களாக இருந்தால் அரசியல் தீர்வு விடயம் மற்றும் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கான நீதி தொடர்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்களாக இருப்பார்களாயின் வெளிவகார விடயங்களை வெளிநாடுகளை சந்திப்பவர்கள் யார் இருப்பார்கள் அவர்கள் இந்த விடயத்தினை இந்த வெளிநாடுகளுக்கும் ராஜதந்திரிகளுக்கும் முன்வைப்பார்கள் ஆகவே இந்த கூட்டுணவு என்பது இங்கிருக்கின்ற ஊடகங்களுக்கும் இங்கிருக்கின்ற மக்களுக்குமான ஒரு வெளிப்படுத்தலாக மட்டுமே இருக்குமே தவிர சர்வதேச நாடுகளை சந்திக்கின்ற பொழுது அல்லது ராஜதந்திரிகளுடன் தொடர்புகளை பேணுகின்ற பொழுது யார் அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க போகின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை என்பது ஒரு தலைமை ஒரு த ஒருதர் தலைவராக இருக்க முடியுமே தவிர ஒரு கூட்டு தலைமை என்பது அனைத்து விடயங்களையும் கையாள்வதற்கு பொருத்தமானதாக இருக்குமா அதே நேரம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அறைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியில் கூட ஒரு ஒன்றிணைந்த தலைமை அல்லது கூட்டுணைந்த தலைமையாக முன்னெடுப்பது என்பது ஒரு சாத்தியமாக இருக்குமா அல்லது அங்கு ஒரு தலைமை என்பது தேவைப்படும் ஒன்றாக இருக்குமா தொடர்ந்து செயற்படுகின்ற பொழுது கொள்கை ரீதியில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் சில விடயங்களில் கூட்டணிவதன் ஊடாக அந்த ஒற்றுமை என்பது தமிழ் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறுமா தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கலாம் அல்லது தமிழ் ம தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சியினுடைய தலைமையாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய கொள்கைகள் சார்ந்து மிக சரியான ஒரு தொழிலுடன் மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பவராகவும் அந்த அரசியல் தொடர்பில் ஒரு தூய்மையான நிலையை பேணுவராக இருந்தால் மட்டுமே தமிழ் மக்களுக்கு அந்த தலைமையினால் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இந்த அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது சர்வதேசத்திடமிருந்தோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் ஒரு தலைவராக மக்களை புரிந்து கொண்டவராகவும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னின்று குரல் கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும் அதனை விடுத்து மக்களை போராட வைப்பவர்களாக தலைவர்கள் இருக்கும் வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை என்பது ஒரு தீர்வு நோக்கி பயணிக்காது ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தலைவர்களை தீர்மானிப்பதிலேயே கூட்டு தலைமை தேவைப்படுகின்ற என்ற ஒரு இடத்தில் இருக்கின்றோம் என்றால் எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க போகின்றோம் தலைவர்கள் இல்லை என்பதைத்தானே கூட்டு தலைமை வெளிப்படுத்துகின்றது கூட்டு தலைமை என்பது ஒரு வேடிக்கைக்குரிய விடயம் தானே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தலைவரை சுட்டிக்காட்ட முடியாதவர்களாக தமிழ் மக்கள் இருக்கின்றார்களா இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்